कार्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धे अनैत्य நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது பொது பலன்கள். உங்கள் சுய ஜாதகங்களில் தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு பலனையுமே சொல்ல முடியாது. அதனால் உங்களுடைய ஜாதகங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன தொடர்பு படலாம். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுடைய ஜாதகங்கள் இருக்கக்கூடிய பலன்களை மிக துல்லியமாக கணித்து சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் May 3, 2022 சுபக்ருது வருடம் சித்திரை மாதம் 12 ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி திருத்தியை திதி வளர்பிறை சுவாதி நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 3 மணிலிருந்து 4:30 வரையும் யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரையும் குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரையும் இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 10:30 முதல் 12 வரையும் பகல் 12 மணிலிருந்து 1 வரையும் 4:30 முதல் 6 வரையும் இரவு 7 மணிலிருந்து 8 வரையும் 10 மணிலிருந்து 12 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். இன்றைய நாள் அக்ஷய திருத்தி அன்னைக்கு 1 கிராம் தங்கமாறு வாங்கணுங்கிறது எல்லாருடைய உத்தேசமாக இருக்கிறது. நிறைய இடங்களில் டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் நிறையா கொடுப்பாங்க, வாங்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை கௌரி பூஜை செய்வது வீட்டில் சுபிக்ஷத்தை அதிகரிக்கும்னு சொல்லலாம். நிறைய தான தர்மங்கள் பண்ணணும், குருமார்கள் வேண்டுகணும். குருமார்கள் சார்ந்த தான தர்மங்கள் பண்ணும்பொழுது உங்கள் குழந்தைகளுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். மேஷராசி நண்பர்களுக்கு நல்ல பணப்போக்குவரத்து, திடமான பணம், கண்டிப்பாக ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள். அக்ஷய திருத்தியை வர அதனால் நிறைய ஆபரணங்கள் வாங்குவீங்க. தங்கம் வைரம் வஜ்ர வைடூரியங்கள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் இருக்கும், சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். கலையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். உங்களுடைய குறிக்கோள் ஒன்று பெருசாக ஒன்று நிறைவேற போகிறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு கல்யாணம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி போக்குவரத்துக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. மனசு நிறைஞ்சிருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம், உங்களால் குழந்தைகளுக்கு சந்தோஷம். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் அதிகரிக்கிறது. உங்களுடைய பெரிய ஒரு சவாலான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்து நீங்கள் யார் என்று காட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மிதுனராசி நண்பர்களுக்கு சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். வண்டிக்காக செலவு பண்ணுவீங்க, வீட்டுக்காக செலவு பண்ணுவீங்க. ஒரு ஆடம்பர செலவு எல்லாமே சேர்ந்த கலவையாக இருக்கும். இன்பச் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், கோவில் குலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். சில பேருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இரண்டாம் தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். கடகராசி நண்பர்களுக்கு ஏராளமான நல்ல விஷயங்கள் பெரியவங்க மூலியமாக நடக்கும். உங்கள் வீட்டில் பெண்கள் மூலியமாக நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. அவங்க எதாவது ஒரு உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, அவங்களுக்கு எதாவது நீங்கள் வாங்கி கொடுக்கறது, அதனால் அவங்க மனசு மகிழ்ச்சி அடைஞ்சிடும். உங்களுடைய பல நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாள். நண்பர்கள் மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும், அவங்கள வச்சு உங்களுடைய காரியத்தை சாதிச்சுப்பீங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அபாரமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படும். சிம்மராசி நண்பர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்து ஆடம்பரமான வஸ்துக்கள், கார் ஷோரூம், லக்ஸுரி கார்ஸ் சம்மந்தப்பட்ட ஷோரூம், வீட்டு உபகரணங்கள், இந்த மாதிரி இடங்கள்லாம் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் எந்த விதமான தொழில் இருந்தாலும் சரி, ஸ்வீட்டு கடை வச்சு நடத்திக்கிறவங்களுக்கு, உணவு சம்பந்தப்பட்ட கடைகள் வச்சு நடத்தின்றவங்களுக்கு, சமைத்த உணவுகள் இதெல்லாம் வச்சு நடத்தின்றவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். வைர வியாபாரிகளுக்கு இவளுக்கெல்லாம் ரொம்ப யோகம்னு சொல்லலாம். அதே மாதிரி தினக்கூலிகளாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். இன்றைய நாள் நிறையா பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், இன்றைய நாள் ஃபுல்லாக வேலை இருக்கும், அதுக்கு தகுந்த ஊதியமும் கிடைக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எல்லாத்துக்குமே பகவத் கிருபை பகவத் சங்கல்பம் பிரம்மாண்டமாக இருக்குது.
அது உங்களுக்காகவே நடக்கும், நல்லபடியாக நடக்கும். கண்ணீர் ஆசை நண்பர்களே, கடவுளுடைய அனுகிரகம், மகாவிஷ்ணுவுடைய அனுகிரகம், ஸ்ரீமன் ரங்கநாதருடைய அனுகிரகம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்கிறது. உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றலாம். அருமையான ஒரு தகவல் வந்து சேரப்போகிறது. ஒரு லாங் ட்ராவல், தொலைதூர பிரயாணம் உண்டு. கண்டிப்பாக கோவிலுக்கு போய் உங்களுடைய வேண்டுதல்களை வச்சிடலாம். எந்த விதமான வேண்டுதல்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். மன பொருத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். மெயினாக வண்டி வாகனங்கள் சார்ந்த எதார செலவுகள் வரும், சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும்னா யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு பார்த்துக்கணும். இல்லை தேவையில்லாத ஏதாவது ஒரு சிக்கல் சவால்கள் மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரங்கநாதர் வழிபாடு பண்ணுறதும் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி 10 பேருக்கு தானம் பண்ணலாம். நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும், அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வியாபாரிகள், எந்த விதமான வியாபாரிகள் இருந்தாலும் சரி, பழக்கடை வியாபாரிகள், பேக்கரி வச்சு நடத்தின்றவர்களுக்கு, எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சு நடத்தின்றவர்களுக்கு, இன்டீரியர் டெக்கரேஷன் இருந்தான்னா அவ்வளோக்கு அவளுக்கு எல்லோருக்கும் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். தொழில் வேலை நல்லா இருக்கும், நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். ஒருவேளை காணாமல் போன பெரிய ஏதாவது வஸ்து அது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொன்னால், நிறைய பேரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தனுசு ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லலாம். பணம் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் பெறும், ஆனால் தேவையில்லாமல் மற்றவங்ககிட்ட வந்த அந்த ஈகோ கிளாஷ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள். மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல யோகமான காலகட்டங்கள். பொறுப்புகள் அதிகமாக கொடுப்பாங்க கண்டிப்பாக இன்றைய நாள், ஆனால் நிறையா விஷயங்கள் நீங்கள் அப்படியே கெத்தாக சுற்றுவீங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாளுக்கப்படும். மகர ராசி நண்பர்கள் கணவன் மனைவிக்குள்ள இந்த தாம்பத்திய உறவில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் இருக்காது, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், குழந்தைகளால் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், குழந்தைகள் மூலமா நீங்கள் சந்தோஷப்படுவது, காதல் கைகூடுவது, பெரிய ஒரு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் வாங்கி மகிழக்கூடிய அம்சங்கள், வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும், ஒரு நிச்சயார்த்தம் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படும். கும்பராசி நண்பர்களுக்கு நம்ம ஒன்று எதிர்பார்த்தா அது ஒன்று நடக்கும்னு சொல்வாளே, அந்த மாதிரி இன்றைய காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார ஏற்றம் நடைபெறக்கூடிய ஒரு நாள், கனமான பண வரவு வரும், உறவினர்கள் மூலிமா நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, டீச்சிங் இண்டஸ்ட்ரி, பேங்கிங் இண்டஸ்ட்ரி மாதிரி விஷயங்கள் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான காலகட்டங்கள். எந்த விதமான தொழில் பண்ணாலும் சரி, ஒரு கடை வச்சு நடத்தினாலும் சரி, தினக்கூலியாக இருந்தாலும் சரி, உற்பத்தி சார்ந்த எந்த ஒரு தொழில் பண்ணாலும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக என்னால் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். மீனராசி நண்பர்களுக்கு மனசே நிறைஞ்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இன்றைய நாள் மனசு நிறைஞ்சிருக்கும். தொலைபேசியில் நல்ல தகவல்கள் வந்து சேரும், நீங்களுமே அருமையாக பேசுவீங்க. உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பார்த்து அப்படியே மற்றவங்க அப்படியே ரசனையாக உங்களை அப்படியே பாராட்டுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் அழகும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இளைய சகோதரி அவங்க மூலமா சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய, நல்ல ஒரு பெயர் வாங்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்ததை நினைத்தபடியே நல்லபடியாக நடக்க எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணகுண்வந்த ததாஸ்தோ. நன்றி.